கிருபையாக இந்த நாளை எங்களுக்கு நீ தந்தபடியாக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, சோதனை வேதனை நிறைந்த உலகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களை ரட்சிக்கிற ஆண்டுடைய பரிசுத்தமான பிரகாசிக்கிற தூய்மையான முகத்தை நோக்கி பார்க்கிறோம். மான்கள் உயிரோடு வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமா ஆத்துமா நேசரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்பா. உம்முடைய மகிமை நாள் எங்களை நிரப்பும். கூடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். இது வரவேண்டிய உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, பாடல் பகுதி ஆசீர்வதியும் பாடல் பாடுகிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவர் வல்லமையாக உபயோகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். பாடலை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் ஆராதிக்கிறவர்கள் யாவருமேலும் தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, இந்த பாடல் ஊழியத்தில் செய்கிற உம்முடைய மகனையும் பலப்படுத்துகிறார். இசைக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இசையின் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக செல்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஜப பகுதி ஆசீர்வதியும். ஜப ஆவியின் வல்லமனால் நிரப்பும். ஜபத்திலே தரித்திருக்க திருவதாரம். சங்கீத பகுதி ஏற்றுக்கொள்ளும். காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்குள்ள வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, கர்த்தர் இன்று ஒவ்வொரு உள்ளங்களோடு பேசும்படி உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மனிதனுடைய சட்டம் அல்ல, உன்னத தேவனுடைய சட்டம் என்று வெளிப்படட்டும். இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நிறைவேற பெற்ற இரத்தத்தினால் இந்த ஆராதனையை முத்திரை போட்டு பரலோக தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தெய்வமே, ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அசைவாழி ஆராதிக்கிற கேட்கிற பார்க்கிற எல்லா உள்ளங்களையும் தொட்டு ஆசிர்வதி. தேவ மகிமையை மூடிக்கொள்ளும். எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படும்படியாக
Thank you.
Let's see.
Thank you.
Thank you.
Oh,
Thank you.
Thank you.
இந்தியாவை பல பகுதிகளில் இயங்குவதற்கு காட்சி வேண்டும். உன்னுடைய கரம் கூட இருக்கட்டும், உன்னதமான மனைவி கூட இருக்கட்டும், உள்ள நாடு சொல்ல உன்னதமானவனே, உன்னதமானவனே, உங்க மனைவி கூட இருக்கட்டும், உன்னுடைய கரம் கூட இருக்கட்டும், எங்களுக்கு மதில்களை எழுப்புவீராக, எங்கள் குடும்பத்துக்கு மதில்களை எழுப்போ, மதில்கள் எழுப்பப்படும் நாள் வருகிறது, மதில்கள் எழுப்பப்படும் நாள் வருகிறது, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக ஓ மதில்கள் எழுப்பப்படட்டும், ஓ மதில்கள் எழுப்பப்படட்டும், ஓ இந்தியாவில் பல பகுதியில் இருக்கவர்களுக்காய் சபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காய் கதறுகிறோம், ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் கதறுகிறோம், டாக்டர்ஸ்காய் நர்சுகளுக்காய் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காய் கதறுகிறோம், எங்கள் தேசத்தை சேமத்தை ஒன்று பண்ணோம், எங்கள் தேசத்தை விடுதியோ, எங்கள் தேசத்தை விடுதியோ, சங்கீதம் 119
அடக்கு
நீ நடக்கவே
Thank you.
இவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும், இவர்களை நடத்த வேண்டும். நாங்க என்ன செய்வேன், சீறி பாய்கிற நதியின் அருகாமல் இருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது, என் ஜீவிதம் அமிதமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று திணறிக் கொண்டிருக்கும் போதாம் ஆண்டவர் அமர்ந்த தண்ணீரை காட்டி கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் சீரிப்பாகிற ஒரு நதி போல இருக்கிறதா? என்றைக்கு மாறும் இந்த வேதனை, என்றைக்கு மாறும் இந்த பிரச்சனை, என்றைக்கு மாறின போராட்டம் என்று நீங்கள் ஒருவேளை ஏங்கிக் கொண்டிருக்கலாம். எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணனா அந்த போராட்டம் மாறுமா? சபையில ஜெபம் பண்ணனா போராட்டம் மாறுமா? இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணனா போராட்டம் மாறுமா? பல வருடங்கள், பல மாதங்கள், ஒருவேளை நம்முடைய ஜீவிதம் போராட்டமான ஜீவிதமாக இருந்து கொண்டிருக்கலாம். கலங்க வேண்டாம். இப்போது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது உங்கள் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ளே இருக்கிற சிலர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக காண்பித்து இன்றைக்கு உங்களோடு பேசும்படிதான் இந்த வார்த்தையை கற்க தந்திருக்கிறார். கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை மாதங்களானால் போராட்டம் மாறாதா? வருடங்களானால் போராட்டம் மாறாதா? என்கிற உள்ளமே உன்னுடைய போராட்டத்தை மாற்றும்படியாக இதோ இதுவரை நீ போராட்டத்தின் தண்ணீரை தான் பார்த்தாய், கலக்கத்தின் தண்ணீரை தான் பார்த்தாய், விரைந்து ஓடுகிற யோர்தான் நதியை தான் பார்த்தாய். அறுவடை காலத்திலே அது விரைந்து ஓடுமாம். அந்த நதியை தான் நீ பார்த்தாய், ஒரு செங்கடலை தான் நீ பார்த்துக் கொண்டிருந்தாய், ஆழமான செங்கடலை தான் பார்த்துக் கொண்டிருந்தாய். இப்போது ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதத்திலே நாம் கேட்டோமே, ஆண்டவர் நம்முடைய வழிகளை ஆமென் தூய்மைப்படுத்துகிறார். வாழ்வன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவார், தன் வசனத்தினால் காத்துக் கொள்கிற நாளே. ஆண்டவருடைய வசனம் தேவ பிள்ளைகளுக்கு கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒளியாக இருக்கிறது. யோவான சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆமென் ஆதியிலே வார்த்தை என்று அவர் வார்த்தையாக இருந்தார், ஆமென் அவர் மூலமாய் எல்லாம் உருவாயிற்று, அவரே ஒளியாய் வந்தார். இருளில் இருந்த மக்கள், வேதனையோடு இருந்த மக்கள், சோதனையோடு இருந்த மக்கள், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நிம்மதி அளிக்கிறவராக, இருளிலிருந்து அவர்களை வழி நடத்தி நடத்துகிற இம்மானுவேலாக என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உலகத்திற்கு கடந்து வராமல் இருந்தார் இந்த உலகம் இன்றும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரை தெரியாத எத்தனை நாடுகள் இன்றைக்கும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலருடைய சாட்சிகளை புஸ்தகங்களை வாசித்து பார்க்கும் போது சொல்லப்படுகிறது. சோதரம் இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட பகுதி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்கே கடந்து சென்ற போது இருண்ட கண்டம் மாறிட்டு ஒளியாய் மாறிட்டு. அன்பான உள்ளங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அன்பு உள்ளங்கள், உன் வாழ்க்கை இன்றும் இருண்ட நிலைமை இருக்கிறதா? சோதனை நிலைமை இருக்கிறதா? வேதனை நிலைமை இருக்கிறதா? கலங்காது, இயேசு வழியாக உன் அருகாமல் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சீரிப்பாகிற தண்ணீர்லையும் தண்ணீரை ரெண்டாக பிளந்து கொண்டு செல்ல கர்த்தருடைய உடன்படிக்கை உங்களிடம் இருக்கிறது. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியுடைய உள்ள கால் யோர்தான் நதியிலே பட்ட உடனடியாகவே அந்த நதி ரெண்டாக பிளந்தது என்று பைபிள் சொல்கிறது. உடன்படிக்கை பற்றிய சுமக்கிறவர்கள் அந்த நதியின் நடுவே நின்றார். மேலே வந்த தண்ணீர் மேலே ஓடிட்டு கீழே வந்த போகிற தண்ணீர் அப்படியே கடலிலே பாய்ந்து விட்டது. மக்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிசயம்,
ஆனால்
நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், புயலை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை மாற்றுகிற ஆண்டவரை பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே மோதுகிற அலையை பார்க்காதீங்க, சீறி வருகிற தண்ணீரை பார்க்காதீங்க, அமைதியை கொடுக்கிற தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாலே கொண்டு போய்விட போகிறார். உங்கள் கரத்தை பிடித்து நடத்தும் ஆண்டவருடைய தூய்மை தூய்மையான முகத்தை நோக்கி பாருங்கள். அமைதி நீதிமொழி புஸ்தகம் 1:33 ஒன்று திமுக 2:2 வேகமாக வாசிக்கலாம். யாருக்கு செவி கொடுக்கிறவன்? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் இல்லையா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமனி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆபத்துக்கு பயப்படவே மாட்டான். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறீங்களா நீங்க? அன்பான தேவனே பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்புள்ளமே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயா? நீ செவி கொடுத்தாய் என்றால் ஸ்தோத்திரம், பயப்படவே மாட்டாய். பயப்படவே மாட்டான். ஒரு பாடல் உண்டு, நான் பயப்படவே மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன், எது வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். காரணம் என்னே, சரி சின்னமோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, இங்க வாப்பா, நீ உன் அப்பா கிட்ட தைரியமா இருக்கிறாயே, எந்த சத்தம் கேட்டாலும் நீ பயப்படவேன்னு கேட்ட அவன் சொல்லுவான், எங்க அப்பா கூட இருக்கிற, அதனால நான் பயப்படவே மாட்டேன், எது எனக்கு சாப்பிட வேணுமோ அவர் பொருள் வாங்கி தருவாரு, நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், என் அப்பா என் கூட இருக்கிறார், என் அப்பா உங்க கூட இருக்கிறார், நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை, பயப்படாமல் நம்பிக்கையா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ சில பாவம் தீமத்தையும் கெடுதும் போது ஒன்றி தீமத்தையும் 2:2 வாசிக்கலாம். நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக வேண்டிக் கொள்ளணுமா? என்ன போறாங்க, என்ன செய்யணும்? ஆண்டவர் விரும்புகிற ஆட்சியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஆட்சி, நமக்கு பிரியமான ஆட்சி அல்ல, ஆண்டவருக்கு பிரியமான நல்ல ஆட்சி ஆண்டவர் தருவாராம். நீங்க சொல்ற எல்லா பயபக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி, அமைதலான ஜீவனம் பண்ண வேண்டும். கலக்கிறவன் யார்? நாம் கலக்கிறவர்கள் அல்ல, அமைதலான ஜீவிதம். அந்த பையனை பாருங்களேன், அந்த பிள்ளைய பாருங்களேன், அமைதலான பிள்ளை, அவர் அமைதலான பையன், அமைதலான பையன். பேசினாலும் அந்த பேச்சை பாருங்க, அந்த பேச்சு இனிமையாக இருக்கிறது, அன்புள்ள வார்த்தைகள். சொல்றோம், கசப்பான வார்த்தைகள் நாம் கொடுத்தாலும் இனிமையான வார்த்தை வருகிறது. காரணம், இனிமையானவர், மகிமையானவர், மன உருக்கம் உள்ளவர் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறார். ஆகினால் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். 1 Peter 3:5 சொல்லுகிறது, அமைதல் உள்ள ஆவி உங்கள் இருதயத்தில் இருப்பதாக. நம்மை அமைதிப்படுத்துகிற, சமாதானப்படுத்துகிற, மகிழ்ச்சியை தருகிற, நம்பிக்கை தருகிற, விசுவாசத்தை தருகிற ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொந்தளிக்கும் கடலையும் அமர்த்தையும் ஆண்டவரால் முடியும். சீறி வருகிற புயலையும் நிறுத்த ஆண்டவரால் முடியும். கொள்ளை நோய்களை நிறுத்த ஆண்டவராலே முடியும். பூமி அதிர்ச்சியை மாற்ற ஆண்டவராலே முடியும். உங்கள் இருதயத்திலே அமைதியின் ஆவி இருக்க வேண்டும், நம்பிக்கையின் ஆவி.
எல்லாம் அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, எல்லாமே அவரால் கூடும். ஸ்தோத்திரம். பாடலை ஒரு படி ஒரு அடி பாடலை பாட விரும்புகிறேன். தொட்டாலே வல்லமை புறப்பட்டது, வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டது. எப்பக்க என்று சொன்னாரே விசுவாசத்தோடு நடந்தான் கர்த்தரை துதித்தான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க
உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார்.